الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا وَتَرَكْنَا يُوسُفَ عِنْدَ مَتَاعِنَا فَأَكَلَهُ الذِّئْبُ وَمَا أَنْتَ بِمُؤْمِنٍ لَنَا وَمَا أَنْتَ بِمُؤْمِنٍ لَنَا وَلَوْ كُنَّا صَادِقِينَ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் உபாரிக்கு வஸல்லிம் அலை. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கட்கிழமை தோறும் நம்முடைய தஃப்சீர் வகுப்பிலே சூரா யூசுப் உடைய தஃப்சீரை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று 16வது வகுப்பு நடைபெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் படிக்கின்ற இந்த சூராவினுடைய கருத்துக்களையும் அல்லாஹ்வினுடைய கலாம் ஷெரீஃபினுடைய ஆழமான அர்த்தங்களையும் அதனுடைய சிந்தனைகளையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி நம்முடைய அமலிலே நம்முடைய செயல்பாடுகளிலே அதை வெளிப்படச் செய்வானாக என்று துஆ செய்து கொண்டு, இன்று நாம் 17வது வசனம் சூரத்துல் யூசுஃபிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்துவிட்டு தன்னுடைய தந்தையிடத்தில் திரும்புகிறார்கள். மாலை நேரத்தில் பொழுது சாய்ந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்துவிட்டு வந்த அந்த சகோதரர்கள் அழுதவர்களாக திரும்புகிறார்கள். ஒஜாஉ அபாஹும் இஷா அன் யபுகூன், அழுதவர்களாக வந்தார்கள் என்று நாம் சென்ற வாரம் வரை பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த 17வது வசனத்தில் அவர்கள் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த பிறகு என்ன பேசினார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். வந்த அந்த சகோதரர்கள் 10 பேரும் தன்னுடைய தந்தையிடத்தில் இப்படி சொன்னார்கள். காலு யா அபானா, எங்களுடைய அருமை தந்தையே, இன்னா ஸஹபனா, நாங்கள் வந்து சகோதரரை அழைத்து கொண்டு போயிருந்தோம். இன்னா ஸஹபனா நஸ்தபிகு நஸ்தபிகு வ தரக்னா யூசுஃப இந்த மதாயினா, எங்களுடைய இந்த சாமான்கள் நாங்கள் கொண்டு போனோம் இல்லையா, சாமான்கள், அந்த சாமான்களை பாதுகாப்பதற்காக அந்த சாமான்கள் இடத்தில் தம்பி யூசுஃப் அவர்களை விட்டு விட்டு நாங்கள் ஓடி விளையாடுவதற்காக வேண்டி வெகு தூரம் போயிட்டோம். குன்னா நஸ்தபிக்கு தரக்னா யூசுஃப இந்த மத்தாயினா, நாங்கள் ஒருவரை ஒருவர் முந்தி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டப்பந்தயம் போட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விதமான ஹைட் அண்ட் சீக் அல்லது ஓடி விளையாடுவது போன்ற இந்த ரேசிங், இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லாரும் தம்பி அந்த சாமான்கள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். அந்த நேரம் பார்த்து ஓனாயி வந்து தம்பியை அடித்து தின்னுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அக்கலகு ஜிம்பு, ஓனாய் வந்து தம்பியை அடித்து சாப்பிட்டுடுச்சு.
சொல்லிட்டு ஒமா அந்த பி முஃமின் இல்லைனா, நாங்கள் என்ன சொன்னாலும் எந்த உண்மையை சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப போகிறது இல்லை, உளவுக்குன்னா சாதிக்கின் உண்மையாகவே வந்து நாங்கள் சொன்னால் கூட தந்தையே நீங்கள் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம கொண்டு போனோம் இல்லையா சாமான்கள்லாம், அதாவது பிக்னிக் போனாங்க, போகிறதுக்க வேண்டி தயாரித்து கொண்டு போன சாப்பாடு உணவுப் பொருட்கள், அந்த சாமான் சட்டிகள், பேக்குகள், இதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை, யூசுப் தம்பியே இதெல்லாம் பார்த்துக்கமான்னு பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் விளையாட போயிட்டோம். ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் இப்போ பொதுவாகவே நம்ம சின்ன வயசில் விளையாடும் போது பார்த்திங்கன்னா பெரியவர்களாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு இதை பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நம்ம விளையாட போவோம் இல்லையா. அது போன்ற ஒரு பாணியில் அவங்க என்ன செஞ்சாங்க, தம்பியை அங்கே விட்டுட்டு நாங்கள் விளையாட போயிட்டோம், நாங்கள் எங்களில் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக விளையாடிக்கிட்டு இருந்தோம், ஓடி பிடிச்சி விளையாடினோம், ஓடி ரொம்ப தூரமாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஓனாய் ஓடி வந்து தம்பியை அடித்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தாவிடத்தில். அதாவது அத்தா கிட்ட ஆரம்பத்திலேயே அத்தாவே ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாரு. இவங்க பெர்மிஷன் கேட்டு போக முன்னாடி எப்படி அத்தா பயந்தாங்க இல்லையா, ஓனாய் தின்று விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி தானே அத்தா ஆரம்பத்தில் மறுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் மறுக்க முடியாத அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நாம் கூட்டிகிட்டு போயிட்டோம் இல்லையா. அத்தா ரொம்ப அறிவாளி நபி, அத்தாவே நமக்கு அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த திட்டத்தினுடைய முழுமையை நாம் பெறவில்லை, முழுமையாக இந்த திட்டம் போடலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யூசுப் தம்பியை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது கிணத்துல போய் விட்டுட்டு வந்துடணும், அதுதான் நம்மளுடைய பிளான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அத்தாட்ட நம்ம போய் ஒரு கதையை சொல்லணுமே அப்படின்ற யோசனைலாம் அப்போ இருக்கலை. அந்த நேரம் பார்த்து அத்தாவே ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாங்க, நீங்கள் போகிறீங்க, ஓனாய் தின்றுமோன்னு ஓனாய் உங்களை அடிச்சிருமோ, யூசுஃபை நீங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது ஓனாய் வந்து யூசுஃபை தாக்கி விடுமோ என்று நான் பயப்படுறேன்ட்டு தான் முதல்ல சொல்லி மறுக்க சொன்னாங்க, மறுத்தாங்க. ஆனால் அதையே பாயிண்ட்டாக பிடிச்சிக்கிட்டு தங்களுடைய திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு இந்த சகோதரர்கள் யாக்கூப் நபி இடத்துல வந்து சொன்னாங்க, அத்தா நாங்கள் பாட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே விளையாடிக்கிட்டு இருந்தோம், அந்த இடத்துல சாமான்களை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி நம்ம யூசுப் தம்பியை வச்சுட்டு போனோம், போயிட்டு நாங்கள் விளையாடுகிற ஆர்வத்தில் இருக்கும் பொழுது ஓனாய் வந்து தம்பியை அடித்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி காரணத்தை வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, அத்தாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க. ஒமா அந்த பி முக்மின் இல்லைனா, ஒமா அந்த பி முக்மின் இல்லைனா, நீங்கள் நாங்கள் உண்மையே சொன்னாலும் உலகுக்குன்னா சாதிக்கு, நாங்கள் உண்மையவே சொன்னால் கூட நீங்கள் நம்ப போகிறது இல்லை, ஏன்னா எங்கள் மேலே நீங்கள் ஒரு அதிருப்தியாக தான் இருக்கிறீங்க அப்படின்ற ரீதியாக அவர்கள் காரணத்தை சொல்கிறாங்க. ஈமான் பி முக்மின் இல்லைனா, உமா அந்த பி முக்மின் இல்லைனா, முக்மின் சொன்னால் ஈமான் கொள்றது அர்த்தம், ஈமான்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான். ஈமான்னா என்ன, மறைவான விஷயத்தை நம்புவது தான் ஈமான், அப்படி தானே. ஆமன் டு பில்லாஹி ஓ மலாயிக்கத்திஹி ஒரு சிலிஹி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹுவை நம்ம நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், மலாயிக்கத்துமார்களை நம்புகிறோம். அப்போ என்ன ஈமான் அப்படின்றதுனா நம்புறது. ஒமா அந்த பி முக்மின் இல்லைனா, நீங்கள் வந்து எங்களை நம்ப போகிறது இல்லை, நாங்கள் எவ்வளவு தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் அத்தா எங்களை நம்ப போகிறது இல்லை, அதனால் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்ற ரீதியில் அவங்க சொன்னாங்க. முதல்ல ஆரம்பத்தில் எப்படி அத்தாவை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு, அதாவது அத்தாவை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு, தம்பியை தன்னோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு சம்மதிக்க வைப்பதற்காக வேண்டி என்னெல்லாம் வித்தைகள்லாம் செய்து இப்படிலாம் பேசினாங்களோ, அதே போல் அத்தாவுடைய அந்த மனதை சைக்காலஜிக்கலாக மனதை பக்குவப்படுத்தி ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போகிறோம், அந்த நேரத்தில் அத்தா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்றதுக்காக முதல்லையே போய் என்ன செய்கிறது, அட்மிட் ஆகிறது. என்ன, நீங்கள் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நாங்கள் நம்ப போகிறது இல்லை வாப்பா, அத்தா உங்கள் நீங்கள் நம்பணுங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை, நாங்கள் ஏன் நாங்கள் பொய் சொல்ல போகிறோம், உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோம், உண்மையவே நாங்கள் சொன்னால் கூட நீங்கள் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு அத்தாவை முதல்ல அத்தாவுடைய மனதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தந்தையை நம்ப வைப்பதற்காக
இது எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்படி ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்லை. என்ன கேள்வி? தம்பியை ஏன் தனியாக விட்டுட்டு போனீங்க? உங்கள் கூட தானே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனீங்க, ஏன் தம்பியை தனியாக விட்டுட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், யூசுஃபை ஏன் தனியாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறக்க வேண்டி, ஓ குன்னா நஸ்தபிக்கு ஓ தரக்னா யூசுஃப, நாங்கள் ஓட்டப்பந்தயம் இந்த ரேஸ் வச்சு விளையாடி கொண்டு இருந்தோம், அதனால் தம்பியை எங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது, தம்பியை எங்களோட ஓட வைக்க முடியாது, அதனால் ஓரமாக ஒரு இடத்துல சாமான் பக்கத்தில் உட்கார வச்சோம். அதை விட்டுட்டு நாங்கள்லாம் என்ன செய்ய, நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், திடமான ஆட்கள், யூசுஃபும் ரொம்ப சின்ன வயசு, அதனால் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்றத முன்கூட்டியே அத்தாவிடத்தில் போய் அட்மிட் ஆகி சொல்லிடுறாங்க. இப்போ அத்தா கிட்ட, அத்தா ஒரு நம்பவா வேணாமாங்கிற சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க, நம்பலை அது வேற விஷயம். இந்த இடத்துல மேலும் தன்னுடைய அந்த நாங்கள் கொண்டு வந்த அந்த அந்த பொய்யை, தான் செய்த சொன்ன பொய்யை இன்னும் வலுவூட்டுவதற்காக அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்கின்றாங்க, மேலும் தங்களுடைய இந்த பொய்யை, பொய்யான இந்த கூற்றை உறுதிப்படுத்துவதற்காக, மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யூசுஃபுடைய சட்டையில், யூசுஃப் அவர்களை தன்னை கிணத்துல தள்ளும் பொழுதே சட்டையை உருவிட்டாங்க. சட்டையை உருவி அந்த சட்டையில் பொய்யான இரத்தத்தை தடவி, பொய்யான இரத்தத்தை நனைத்து அந்த சட்டையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அத்தாவிடத்தில் ஒப்படைச்சாங்க. அப்போ அத்தா சொன்னாங்க, இல்லை, நெவர், இல்லவே இல்லை, உங்களுடைய மனம் யூசுஃப் இறந்து விட்டார், யூசுஃபை யோனாய் கொன்று விட்டதுன்னு சொல்றீங்க இல்ல, அது உண்மை இல்லை. உங்களுடைய மனம் இருக்கிறதே, உங்களுடைய மனம் இந்த தீய காரியத்தை உங்களுக்கு நன்மை என்பதாக உங்களுக்கு காண்பித்து, உங்களுடைய இந்த தீய செயலை உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்பதாக காண்பித்து காண்பிக்கப்பட்டது. எனவே எனக்கு இந்த நிலையில் நான் அல்லாஹ் அழகிய பொறுமையை அல்லாஹுக்காக வேண்டி நான் பொறுத்து கொள்கிறேன் அப்படின்னாங்க. நான் வந்து இதை நம்பலை, உங்களுடைய கால பல் சவ்வளத்துக்கும் அன்புசுக்கும் அம்ரா, சம்திங் உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க, மறைக்கிறீங்க, உங்களுக்கு அது ரொம்ப அழகாக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நான் இப்போதைக்கு என்னுடைய கண்டிஷன், நான் பொறுமையவே மேற்கொள்வது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் இன்னும் சொன்னாங்க, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்திலேயே நான் உதவி தேடுபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தில் வேற யார்ட்டையும் நான் உதவி தேடலை, அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வசனத்தில் நிறைய நல்ல படிப்பினைகள் இருக்கிறது. அவர்கள் அத்தாவிடத்தில் வரும்போது கையில் சட்டையை கொண்டு வந்தாங்க, அந்த சட்டையில் யூசுஃப் நபியுடைய ரத்தம் என்று சொல்லி ஒரு பொய்யான ரத்தத்தை அதில் தடவி கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிள்ளைகளை பற்றி நன்றாக அறிந்திருந்த தந்தை அதை மறுத்தார். மறுத்து அவர் அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட அவருடைய தவறை சுட்டி காட்டினார். காலபல் சவ்வளத்துக்கும் அன்புசுக்கும் அம்ரா, சம்திங் உங்களுக்கு வந்து தீய காரியம் உங்களுக்கு நன்மையாக காட்டப்பட்டுடுச்சு, உங்கள் மனசில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிய வச்சார். சபருன் ஜமீல், பொறுமையை, அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ்விடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன், வேற யார்கிட்டையும் இல்லை அப்படின்ற வரைக்கும் இந்த ஆயத்து முடியுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அந்த வார்த்தைகள், இந்த வரிகளிலே பல படிப்பினைகள் நமக்கு இருக்குது. இப்போ ஒஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பிதமின் கதிப், பொய் ரத்தம். இது அல்லாஹ் ரொம்ப அற்புதமான வாக்கியத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பிதமின் கதிப் அப்படின்னு சொல்லி.
விதமின் கதிப் அப்படின்னு சொன்னா பொய் உரைக்கக்கூடிய ரத்தம், பொய் சொல்லக்கூடிய ரத்தம் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த கொடுமையான பொய்யை நிரூபிக்க, அதாவது மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பொய் இரத்தம் அப்படின்ற ஒரு வர்ணித்து சொல்லுகின்றான். இத பிதமின் மக்தூப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பிதமின் மக்தூப் என்றாலே பொய்யான ரத்தம் என்ற அர்த்தம். ஆனா பிதமின் கதிப் என்று அல்லாஹ் குறிப்பிட்டதற்கு காரணம், த லை இட்ஸ் அந்த த பிளட் இட் செல்ஃப் இஸ் லை. இந்த பிளட் இருக்கிறதே, இந்த தம் ரத்தம் இருக்கிறதே, இதுவே ஒரு பொய்யான, பொய்யை சொல்லக்கூடிய ஒரு ரத்தம். ஏன், இது யூசுப் நபியுடைய ரத்தமே கிடையாது, இது யூசுப் நபியுடைய ரத்தமே கிடையாது. தப்சீரில் எழுதுகிறார்கள், இந்த ரத்தம் ஒரு முயலோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தையோ அறுத்து என்ன செஞ்சாங்க, அந்த ரத்தத்தை யூசுப் நபியுடைய ரத்தம் என்று காட்டுவதற்காக வேண்டி யூசுப் நபியுடைய சட்டையில் தேய்த்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது ரத்தமே உண்மையான ரத்தமே கிடையாது என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டும் விதமாக பிதமின் கதிப் என்ற வார்த்தையை சொன்னான், பிதமின் மக்தூப் என்று சொல்லாமல். இப்போ யூசுப் நபியுடைய ரத்தம் என்று சொல்லி கொண்டு வந்து காட்டும் பொழுது யாக்கூப் நபி இல்லை என்று ஒரேடியா மறுத்தாங்க. யூசுப் நபியை நீங்கள் கொல்லவில்லை என்ற அர்த்தத்தில் இல்லை என்று வார்த்தையை சொன்னாங்க. அதாவது பல் கால பல் சம்பளத்திலக்கும், பல் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது இல்லையா, இது அரபு இலக்கணத்தில் ஹருஃபுன் அத்துஃபுன் ஹருஃபுன் அத்துஃபுன் இத்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு இலக்கணத்தில் இந்த வார்த்தை ஹருஃபுன் அத்துஃபுன் லில் இத்ராப் என்ன அர்த்தம் சொன்னால், இந்த பல் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்க ஒரு சென்டென்ஸில் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பல் என்ற வார்த்தைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை முற்றிலுமாக மறுத்து இந்த பல் என்ற வார்த்தைக்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய விஷயத்தை உண்மை என்று உறுதியாக சொல்வதற்கு இந்த பல் என்கிற வார்த்தையை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி சொன்னது இல்லை தப்பு மறுத்தலும், பல்லுக்கு பின்னாடி வருவது உண்மை என்று நிரூபிப்பதற்காகவும் உண்மைப்படுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த பல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள் இலக்கணத்தில். அந்த வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா இந்த யாக்கூப் நபி சொன்னதாக நமக்கு காட்டுகின்றான். கால பல், அப்படி இல்லை நீங்க சொன்னது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்பலத்துலக்கும் அன்புசுக்கும் அம்ரா, யாக்கூப் நபிக்கு அதாவது யூசுப் நபிக்கு என்ன நடந்தது அப்படின்றத முழுமையாக யாக்கூப் நபிக்கு தெரியாது. யாக்கூப் நபிக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், ஏதோ சம்திங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு தீமையான காரியத்தை உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அழகாக்கி காட்டியிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை மட்டும் உறுதியாக சொன்னார்கள் யாக்கூப் நபி அவர்கள் இந்த வசனத்தின் வாயிலாக. ஏன் யாக்கூப் நபி முற்றிலுமாக உறுதியாக மறுத்தாங்க, ஏன் அவங்களுக்கு இதை நம்ப முடியலை, இவங்க சொன்ன இந்த கதையை ஓனாய் அடிச்சிட்டுன்னு சொன்ன அந்த கதையை ஏன் யாக்கூப் நபி அவர்களுக்கு நம்ப முடியலை அப்படின்றதுக்கு பல காரணங்கள் எழுதுகிறார்கள். யாக்கூப் நபி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே இந்த சகோதரர்களை நம்பவில்லை, அப்படித்தானே. ஆரம்பத்திலேயே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் கனவு கண்டதாக தன்னுடைய தந்தையிடத்தில் வந்து சொன்னாங்க இல்லையா, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்வதாக நான் கண்டேன் என்ற கனவை தன்னுடைய தந்தையிடத்தில் வந்து யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன பொழுதே யாக்கூப் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க இந்த கனவை பார்த்துட்டீங்க, நீங்க யார்கிட்டையும் இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணாதீங்க, இதை குறித்து நீங்கள் உங்களுடைய சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம் அப்படின்றத சொல்லி பாதுகாப்பாக இருக்க சொல்லி ஏவினார்களே சொன்னார்களே, அதுவே அந்த சகோதரர்கள் மீது யாக்கூப் நபி அவர்கள் சந்தேகத்தோடு தான் இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. அப்ப ஆரம்பத்திலிருந்தே அவங்களை நம்பல, தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு வந்து அனுமதி கேட்டு நின்னாங்கல்ல, அப்பொழுதும் அவர்கள் யாக்கூப் நபி அவர்கள் உடனே அனுமதிக்கவில்லை, மறுத்தார்கள். எப்படியாவது அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், வேணாம் போகலன்னு சொல்லிடுவாங்கன்ற அளவுக்கு இவங்களும் மறுத்து பார்த்தாங்க. ஆனாலும் அவர்கள் விடாமல் விடாபிடியாக தம்பியை அழைத்து சென்றார்களே தவிர, ஆரம்பத்திலே அவர்கள் யாக்கூப் நபி அவர்கள் அந்த சகோதரர்கள் மீது ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்தார்கள். ஏதோ விஷயம் இவர்களால் நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது என்பதை உணர்ந்தார்கள்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப இவங்க சொன்ன பொய்ய யாக்கூப் நபி நம்பாம போனதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, உலமாக்கள் சொல்கிறார்கள், யூசுப் நபி இறந்து விட்டார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? ஏனென்றால் யூசுப் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால், யூசுப் நபி அவர்கள் சிறுவயதில் கண்ட கனவு இருக்கிறதே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவரிடத்தில் பணிந்து சுஜூத் செய்வது போன்று கண்ட கனவு இருக்கிறதே, யூசுப் நபி அவர்கள் இறந்து விட்டால் அந்த கனவினுடைய விளக்கம் உண்மையாக நடக்காமல் போய்விடும் இல்லையா? கனவினுடைய விளக்கம் என்ன? சூரியனும் சந்திரனும் தாயும் தந்தையும் மற்ற 11 நட்சத்திரங்கள் சகோதரர்களை குறிப்பதாக, இந்த 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சுஜூத் செய்கிறது என்றால் தாயும் தந்தையும் மற்ற சகோதரர்களும் இவருக்கு பணிந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவது பிற்காலத்தில் நடக்க இருக்கிறது என்கின்ற ஒரு விளக்கத்தை கொண்டிருந்த அந்த கனவு மெய்ப்பிக்காமல் போய்விடும் இல்லையா? யூசுப் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி உண்மையானால், எனவே யாக்கூப் நபி அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தது இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஓனாய் கொன்று விட்டிருக்க வாய்ப்பே இல்லை என்பதாக யாக்கூப் நபி அவர்கள் புரிந்து கொண்டு உறுதியாக இருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள். அடுத்து யாக்கூப் நபி அவர்கள் அந்த மக்களை நம்பாமல் போனது, அந்த கதையை நம்பாமல் போனதற்கு இன்னொரு காரணம் என்ன என்றால், அந்த ஓனாய் கடித்து விட்டது என்று முழு சட்டையாக கொண்டு வந்து தன்னுடைய தந்தையிடத்தில் ஒப்படைத்தார்கள் இல்லையா? யாக்கூப் நபி சொன்னாங்களாம், எவ்வளவு ரொம்ப எவ்வளவு கருணை உள்ள ஓனாய் இந்த ஓனாய், எவ்வளவு கருணை உள்ள ஓனாய் இந்த ஓனாய், யூசுஃபை சாப்பிட்டு விட்டது, ரத்தம் எல்லாம் ட்ரெஸ்ல ஃபுல்லா ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த சட்டை கொஞ்சம் கூட கிளியல பாருங்க, அவ்வளவு அவ்வளவு கருணையான இறக்க முடிய ஓனாயா அந்த ஓனாய் என்று சொன்னார்களாம். அப்படி ஓனாய் சாப்பிட்டுருக்குன்னு சொன்னா சட்டை கிளியாம இருந்திருக்குமா? ஓனாய் பறாண்டிருக்கும், கடிச்சிருக்கும், சட்டை கிழிஞ்சிருக்கும். இப்படி சட்டை கிழிஞ்சிருந்து அவர்கள் கையில கொண்டு வந்து சட்டையை கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொண்டு வந்தது முழு சட்டையை, ஒரு கீறல் கிளியலும் இல்லாமல் இரத்தத்தை மட்டும் தடவி கொண்டு வந்தார்கள். இரத்தத்தை முழுவதுமாக தடவி கொண்டு வந்து கையில் ஒப்படைத்த சட்டையை, சட்டையில் எந்த கீறலும் கிளியலும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் நம்பவில்லை. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில், கிரிமினாலஜி, மாடர்ன் ஃபாரன்சிக் சயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துப்பு தொலைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய பேசிக்கான பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்ரி காண்டாக்ட் லீவ்ஸ், எவ்ரி காண்டாக்ட் லீவ்ஸ் எ ட்ரேஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு கிரிமினல் குற்றம் நடந்தாலும் குற்றவாளி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்காவது பண்ணிட்டு தான் போயிருப்பான். ஒரு மர்டர் நடக்குது, ஒரு கொலை நடக்குது, அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது என்றால், ஒரு கொலைன்னு வைங்களேன், ஒரு கொலை நடக்கிறது என்றால் பெர்ஃபெக்டா எந்த கொம்பனாலையும் கொலை செய்து விட்டு எந்த தடயமும் இல்லாமல் சென்று விட முடியாது. ஏதாவது ஒரு சிறிய தடயமாவது விட்டுவிட்டு தான் செல்லுவான். அது ஒரு டயருடைய மார்க்காக இருக்கலாம், அல்லது ஹேண்ட் பிரிண்டா, ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கலாம், அதாவது அவன் குடித்திருந்த பீடி துண்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே விட்டு விட்டுத்தான் சென்றிருப்பான். அதனால தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டினே போய் என்ன செய்வாங்க, குழந்தை நடந்த இடத்துல, அந்த மர்டர் நடந்த இடத்துல சுற்றிலுமாக இருந்து பவுடரை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, கோடெல்லாம் போட்டு பயங்கரமாக அதில் வந்து அந்த இடத்தை யாரும் நெருங்காத வகையில் அவர்கள் உள்ளே நுழைந்து முதல் கட்டமாக எல்லா சோதனைகளும் செய்து விடுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன முடியாவது கிடைக்கும், குற்றவாளியுடையதோ அல்லது கொலை நடத்த காரணமாக இருக்கக்கூடியவருடைய ஏதாவது ஒரு அங்கு அடையாளம், தங்க ஏதாவது ஒரு தடயமாவது அங்கு கிடைக்கும். அதனால எல்லா குற்றவாளிகளும் பெரிய பெர்ஃபெக்ட் கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டு போயிருப்போம். அதனால தான் இந்த மாடர்ன் கிரிமினாலஜியில் இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க.
சட்டையில் ரத்தத்தை தேய்த்து ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி கொண்டு வந்து அத்தாட்ட கொடுத்த அந்த சகோதரர்கள் சட்டையை கிழித்து கொண்டு வர மறந்து விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை யாக்கூப் நபி அவர்கள் உணர்ந்துட்டார்கள். அப்ப எனவே யாக்கூப் நபி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். யாக்கூப் நபி இந்த வசனத்துல அந்த மக்களை நேரடியாக இவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க, யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைகள் அந்த மற்ற சகோதரர்களை நேரடியாக குற்றம் சுமத்தி அவர்களை விமர்சிக்கவில்லை. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், காலபல் சவ்வலத்துக்கும் அன்புசுக்கும் அம்ரா, உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு சில விஷயங்களை அழகாக காட்டி உங்களை ஏமாற்றி விட்டது என்பது போன்றதான் சொன்னாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா அவர்கள் குற்றம் சுமத்தி கூறவில்லை. வேற எப்படி சொன்னாங்க, இந்த தவறை செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும், இந்த தவறை பண்ணிட்டோன்னு சொன்னா நமக்கு அத்தாவுடைய அன்பு கிடைச்சிரும், ஆதரவு கிடைச்சிரும், யூசுஃபையும் அத்தாவையும் பிரித்து விட்டால் போதும் என்கின்ற நிலையில் அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை அழகாக காண்பித்து அவர்களை தீய வழியில் தள்ளிவிட்டதை காலபல் சவ்வலத்துக்கும் அன்புசுக்கும் அம்ரா, சில ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய உள்ளத்தில் அழகாக்கி காண்பித்து விட்டது என்பதாகத்தான் யாக்கூப் நபி இன்டைரக்டாக சொன்னார்கள். இன்டைரக்டா எப்படி சொன்னாங்க தெரியுமா, அதாவது நேரடியா குற்றம் சுமத்துவதற்கும் இப்படி உங்களுடைய உள்ளத்து உள்ளம் உங்களை தவறு செய்வதற்காக மாற்றிவிட்டது என்கின்ற வாக்கியமும் இருக்கிறது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அவர்களுடைய செயலை குற்றம் கூறவில்லை, மாறாக அவர்களுடைய செயலை குற்றம் கூறவில்லை, மாறாக அவர்களுடைய இந்த இழி செயலுக்கு பின்னால் இருந்த அந்த நீயத்தை எண்ணத்தை தான் குற்றம் செய்தார், குற்றம் சுமத்தினார்கள், விமர்சித்தார்கள். இப்போ டைரக்டா நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தீங்க, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டீங்க, குற்றம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லாம உங்களுடைய உள்ளம் உங்களை இப்படி நடக்கும்படியாக மாற்றிவிட்டது என்கின்ற அவருடைய இந்த செயலுக்கு பின்னால் உள்ள எண்ணத்தை சுட்டி காட்டினார்கள். இது ரொம்ப சைக்காலஜிக்கல் பாயிண்ட், ஏற்கனவே இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் தவறு செய்தவர்களை, ஒரு தவறு செய்தாங்கன்னு சொன்னா அவர்களை நேரடியாக அவர்களிடத்தில் குற்றம் சுமத்தி அவரை கேவலப்படுத்தும் வண்ணத்தில் அவர்களை குற்றம் சுமத்தி அவர்களை சுட்டி காட்டுவதை விட ஹிக்மத்தான முறை என்னவென்றால், அவருடைய செய்ய தூண்டிய அந்த எண்ணம் இருக்கிறதே அந்த எண்ணத்திற்குள் ஊடுருவி இது தவறு என்பதை அவருக்கு புரிய வைப்பதுதான் ஒரு மிக முக்கியமான சிறப்பை தரும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர்களுக்கு அந்த நஃப்ஸு அம்மாராவை அப்படி செய்ய தூண்டி அவருக்கு அவர்களை இந்த இழிசையில் செய்ய தள்ளியது யார், ஷைத்தான். ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில் நுழைந்து அவருடைய உள்ளத்தை மாற்றி, அவங்க பேசிக்கலி இவ்வளோ பெரிய கெட்டவங்கள்லாம் கிடையாது, ஷைத்தான் அவருடைய உள்ளத்தை மாற்றி நஃப்ஸை தூண்டி அவர்களுக்கு இப்படிப்பட்ட தீய செயலை செய்வதற்கு தூண்டினான். எனவே யாக்கூப் நபி அவர்கள் நேரடியாக நீங்கள் இப்படி தப்பி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு குற்றம் சுமத்தாமல் உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு தவறை அழகாக்கி காண்பித்து விட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். இது ரொம்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அடுத்து யாக்கூப் நபி இந்த செய்தியை கேட்ட உடனே அடுத்து என்ன சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை கொண்டிருக்கிறேன், மேற்கொள்கிறேன் என்று சொன்னாங்க. ஒரு தாங்க முடியாத ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சொல்றீங்க. இந்த செய்தியை நான் கேட்டுட்டு என்னுடைய உள்ளமெல்லாம் உடைந்து நொறுங்கி விட்டது. ஃபஸபுருன் ஜமீல், இந்த நேரத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை நான் கொள்கிறேன். யாருக்காக, அல்லாஹ்விற்காக இந்த பொறுமையை நான் கொள்கிறேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். இந்த ஃபஸபுருன் ஜமீல் அப்படின்ற இந்த பொறுமை காத்தோம் என்று சொல்றாங்கல்ல, யாக்கூப் நபி பொறுமை காப்பேன் என்று, இதுல நமக்கு பெரிய பெரிய பாடங்கள் இருக்கிறது, மிக உன்னதமான பாடங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா,
பொறுமையாக இருப்பதால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது, பொறுமையாக இருப்பதால் எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் அருள்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அபரிமிதமான நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். பொறுமையாக இருக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் குறிப்பிட்ட சில ஒரு சில வசனங்களில் மட்டும்தான் நான் இவர்களோடு இருக்கிறேன், ஒரு சில பேர்களோடு நான் இவர்களோடு இருக்கிறேன், அல்லாஹ் இவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான். கொஞ்ச பேர் தான். அதுல ஒரு சில பேர் என்ன, அல்லாஹ்வின் மீது முழுமையாக தக்குவா வைத்திருக்கக்கூடிய முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஈமான் கொண்டு, உண்மையாக ஈமான் கொண்டு அல்லாஹோடு, அல்லாஹ்விடத்தில் உண்மையான ஈமானோடு இருக்கிறார்கள் அந்த முஃமீன்கள், அவர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுவான், பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். பொறுமை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்ம எதற்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்பட்ட முசீபத்துகள், ஏற்பட்ட சோதனைகள், நமக்கு யாருமே இல்லை, நம்ம வந்து இவ்வளோ பெரிய துன்பத்துக்குள் துயரத்துக்குள் இப்படி அல்லோடப்பட்டு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நம்ம வெதும்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த முசீபத்தை அல்லாஹ்விற்காக ஏற்று சற்று பொறுமை காத்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவோடு நாம் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அடுத்தது பொறுமையாக இருக்கிறதுனால நமக்கு கணக்கின்றி நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். கணக்கின்றி, பிகைர் ஹிசாப். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைர் ஹிசாப். பொறுமையாக இருப்பவர்களுக்கு கணக்கின்றி அவர்களுடைய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் திருமறையில். பொதுவாக ஒரு செயலுக்கு அல்லாஹ் ஒரு செயல் செய்தால் ஒரு நன்மை கிடைக்கிறதுன்னு வைங்க. ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா இயல்பாகவே ஒரு நன்மையை 10 நன்மையாக அல்லாஹ் கணக்கிடுகின்றான். நம்ம ஒரு நன்மையான காரியம் செஞ்சா அல்லாஹ் அதை 10 நன்மையாக அல்லாஹ் எழுதுகின்றான். சாதாரண ஒரு நன்மையான காரியத்திற்கு 10 நன்மையிலிருந்து 700 நன்மைகள் கிடைக்கிறதாம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்த மூலமாக இதை சொல்லி காட்டுகின்றான். மசலுல்லதீன் ஃபிகூன் அம்வாலும் கமசலி ஹப்பத்தின் 57 சனாபில. இது அந்த விளக்கத்தை நான் போகலை. அதாவது 10 to 700 நன்மைகள் வரை சாதாரணமாக கிடைக்கிது ஒரு நன்மையை செய்தால். ஆனால் சில நன்மைகளுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா 700 தாண்டி பிகைர் ஹிசாப், அல்லாஹ் கணக்கின்றி நன்மையை கொடுப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒரு சில காரியங்களுக்கு. அதுல அல்லாஹ் தானே நன்மையை கொடுக்கிறவன், அவனே கணக்கின்றி நன்மையை கொடுப்போம் என்று சொன்னால் வேற யாரு கவுண்ட் பண்ண முடியும்? அல்லாஹ்வே கணக்கின்றி என்றால் அவனுடைய விசால குணம் எப்படி? கணக்கின்றி எவ்வளவு நன்மையோ கிடைத்து நமக்கு நம்மளால நினைத்து பார்க்க முடியாத, கணக்கிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேருக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஹதீஸ் வாயிலாகவும் குரான் வாயிலாகவும். நீ உதாரணத்துக்கு சொன்னா இவ்வித சொல்லலாம். நோன்பு என்கின்ற வணக்கம், நோன்பினுடைய வணக்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள ரகசிய ஒரு உடன்படிக்கையை போன்று, அந்த உடன்படிக்கைக்கு வெகுமதியாக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அளவுகோல், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையின் அளவுகோல் என்ன தெரியுமா? அளவே கிடையாது. அதுதான், நான் தான் அந்த நோன்பு எனக்குரியது, நானே நோன்புக்குரிய கூலியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? கணக்கின்றி கொடுத்துருவான், கணக்கின்றி அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி தான் ஹிசாப், இந்த பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையும் கணக்கின்றி அல்லாஹ் கொடுப்பான். அதனாலதான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு சொல்றது. பொறுமை காப்பவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
நம்ம சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொறுமை கொள்றது இல்லை. கோபப்பட்டுறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம், விசனப்பட்டு விடுகிறோம், ரியாக்ட் பண்ணி எதையாவது செய்து விடுகிறோம், கத்து அட்லீஸ்ட் நம்ம நம்மளுடைய குரலை உயர்த்தி கத்தையாவது விடுகிறோம். ஆனால் பொறுமை கொள்பவர்களுக்கு பிகைர் ஹிசாப் அளவில்லாத கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்போ சபர்ல பல விதமான படித்தரங்கள் இருக்குது, பொறுமையில பல படித்தரங்கள் இருக்குது. சாதாரணமாக நம்ம கொள்ற பொறுமையும் ஒரு பொறுமை தான், ஆனா யாக்கூப் நபி அவர்கள் கொண்ட பொறுமை இருக்கிறது. அந்த பொறுமையிலேயே உச்சகட்ட லெவல், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பேஷன்ஸ், உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய பொறுமை. அதனாலதான் அது அழகிய பொறுமை. எப்படி சபுருன் ஜமீல், அழகிய பொறுமை. உலமாக்கள் பொறுமை, சாதாரண பொறுமைக்கும் அழகிய பொறுமைக்கும் இந்த சபுருன் ஜமீலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சாதாரண பொறுமையாக இருப்பதை விட அந்த அழகிய பொறுமையாக இருப்பது மிகப்பெரிய கஷ்டமா. ஏன்னா அழகிய பொறுமை கொள்ளக்கூடிய ஒருவர் படைப்பினங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான அனுதாபமோ ஆதரவோ சிம்பத்தியோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். ஜஸ்ட் ஹி டர்ன் டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே அவர் திரும்புவார். ஒரு சோதனை ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு நோய் வந்துடுச்சு, அல்லது ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அல்லது ஏதாவது ஒரு நமக்கு உரியவர்கள் இறந்து விட்டார்கள், இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் இந்த அழகிய பொறுமை உடையவர் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் முறையிடுவார். யா அல்லாஹ், என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அல்லாஹ் என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, நான் யாரிடத்திலும் உதவி தேடவில்லை, யா அல்லாஹ் நீயே எனக்கு போதுமான உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுறேன், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் சாந்தியை கொடு, என்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய நிலைமையை மாற்றி அமைத்து விடு என்று இறைவனிடத்திலேயே மீளக்கூடியவர் தான் மீண்டு விட்டு பொறுமை காக்கிறாரே, அதுதான் சபருன் ஜமீல். சாதாரண பொறுமைன்னா என்ன தெரியுமா? நமக்கு பொறுமையாக இருக்க மாட்டோம். சில விஷயங்களில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுனா நமக்கு ஒரு தோள் கொடுக்க ஒரு துணை இருக்க வேண்டும். அது மனைவியாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், அத்தாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராவது ரோட்டில் வர்ற போகிற யாராவது இருக்கலாம், யாரிடமாவது நமக்கு சரி சரி இதெல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற மக்களிடத்தில் உதவி, அதாவது எதிர்பார்க்கிறோம் இல்லையா ஒரு சிம்பத்தி, பரவாயில்ல நீ கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் வார்த்தைகளை எதிர்பார்க்கிறோம் இல்லையா, இது சாதாரண பொறுமை. இவரும் பொறுமையாக தான் இருக்கிறாரு, ஆனால் இது சாதாரண பொறுமை. ஆனால் எந்த யாரும் எனக்கு தேவையில்லை, யாருடைய உபதேசமும் தேவையில்லை, யாருடைய ஆதரவும் தேவையில்லை, யாருடைய அனுதாபமும் தேவையில்லை, அல்லாஹ் ஒருவனுடைய அனுதாபம் மட்டுமே, அவனுடைய அனுமதி, அவனுடைய அன்பு மட்டுமே, பேராதரவு மட்டுமே போதும் என்று இறைவனிடத்திலேயே சரணாகதி ஆகிறார்களே, அதுக்கு பெயர் தான் சபருன் ஜமீல். அந்த சபருன் ஜமீலை தான் யாக்கூப் நபி அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சபருன் ஜமீல் என்று அவர்களுடைய பொறுமையை அல்லாஹ் வர்ணித்து கூறி காட்டுகின்றார். இந்த சூராவில் பின்னாடி வரும், அத்தாவிடத்தில் கேட்பாங்க மற்ற சகோதரர்கள்லாம், அத்தா ஏன் அத்தா நீங்கள் வந்து யூசுப் அவர்களை நினைத்து நினைத்து உங்களுடைய கண்களெல்லாம் குருடாகி விட்டது, நீங்கள் யூசுஃபை நினைத்துக்கிட்டு உங்களுடைய உயிர் போகிற வரையிலும் யூசுஃபை நினைத்து கொண்டு இருப்பீர்களா என்று கடிந்து சொன்ன சமயத்தில் யூசு யாக்கூப் நபி அவர்கள் பதில் சொன்னது எப்படி தெரியுமா? இன்னமா அஷ்கூ பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் இறைவனிடத்திலேயே முறையிடுகின்றேன், வேறு யாரிடத்திலும் இல்லை என்று சொன்னார்கள். இது அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்போ நமக்கு ஒரு கவலை துன்பம் ஏற்படுகிறது என்றால் முதல்ல பொறுமை காக்க வேண்டும். அந்த பொறுமை இறைவனிடத்தில் சென்று மட்டுமே நாம் முறையிட வேண்டும். முதலில் யாருடைய அனுதாபம் தேவையில்லைங்க, அல்லாஹ்வுடைய அனுதாபம் அல்லாஹ்வுடைய அந்த ஆதரவு கிடைச்சி விட்டால் வேற எந்த ஆதரவும் நமக்கு தேவையில்லை, மன தைரியம் தன்னால் நமக்கு வந்துடும். சபர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் ஹோல்டிங் பேக், அதாவது அடக்கி கொள்வது, ரியாக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எதிர்வினை ஆற்றாமல் நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு பெயர் தான் சபர். ஏன்னா அதனால தான் அந்த சபராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சாதாரணமாக எல்லாருனாலையும் இருக்க முடியாது சபரா, பொறுமையாக இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கோவப்படுறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கோபத்தை அவருக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண, அதாவது அவருக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கோபத்தை அடக்கி கொள்ளும்.
அது சபர். ஒருத்தங்க வந்து ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது, கேன்சர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஒரு பெரிய கொடிய கேன்சர் போன்ற நோய் ஏற்பட்டு விட்டது, அந்த நேரத்தில் சபராக இருக்கிறாங்க பாருங்க. புலம்பாம, ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி நோய் வந்துட்டு எனக்கு இப்படி கொடுத்துட்டியே, ஏன் இப்படி கொடுத்த, ஏன் மற்றவனுக்குலாம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு வரையில, நேரம் எதிர் வீட்டுக்காரனுக்கு வரையில, எங்கள் சொந்தக்காரனுக்கு வரையில, எனக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு அப்படி அப்படின்னு புலம்புறாங்கல்ல, அந்த புலப்பம் புலம்புறது. வீணாக சாதாரண ஒரு தலைவலி வந்தால் கூட, ஐயோ தலைவலி வந்துட்டு தலைவலி வந்துட்டேன்னு எல்லாத்துட்டையும் போய் சொல்லி கேட்டு திரியிறது. சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரே டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் அழுது புலம்பி, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அழுகுறது புலம்புறது, இதெல்லாம் சபர் இல்லை என்பதற்குரிய அறிகுறிகள். தேவைக்கு தேவையான விஷயத்திற்கு நாம் இதெல்லாம் செய்யணும், ஆனால் இந்த சாதாரண சபருக்கும் சபருன் ஜமீலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த உதாரணங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ சபர் என்று சொல்வது என்பது தன்னை அடக்கிக் கொள்வது, பொருந்திக் கொள்வது, பொறுமை காப்பது, ரியாக்ட் பண்ணாமல், அது கோபமாக இருக்கலாம் அல்லது அனுதாபமை தேடுவதாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த விதத்திலும் நம்முடைய உணர்ச்சிகளை பயப்படுத்தி உணர்ச்சிகளை நாம் வெளிக்காட்டாமல் நாம் பொறுத்து கொள்வதற்கே, அதுதான் சபருன் ஜமீல். அதே மாதிரி அந்த சபர் எப்போ இருக்கணும்னு சொன்னால், அந்த முசீபத் வருது, ஒரு ஆளுக்கு முசீபத் ஏற்படுகிறது, சோதனை ஏற்படுகிறது என்றால், ஒரு கெட்ட விஷயம் நடந்து விட்டது என்றால், அந்த முதல் கட்டத்தில் முதல் நிலையில் அந்த சபர் இருக்க வேண்டும். முதல் நிலையில் அந்த சபரை பொறுமையை கொள்ள வேண்டும், எதிர் நாம் வெளிப்படுத்த வேண்டும் பொறுமையை. இன்னம சதகா இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பொறுமை என்பது அந்த முதல் கட்ட நிலையிலே இருக்க வேண்டும். கோபம் ஏற்படும், பயங்கரமாக கோபம் ஏற்படுகிறது, அந்த கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அல்லது கோபத்தில் மற்றவங்களை திட்டிட்டு அல்லது அடித்து விட்டு பிறகு வருந்தி பொறுமை காக்கிறாங்கல்ல, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதில் எந்த சவாபும் இல்லை. இந்த சதமத்தில் ஊழ கோபம் ஏற்படுகிறது, உடனே அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமை காப்பது தான் உண்மையான பொறுமை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தன் போய் சண்டையில் அடித்து ஒருத்தனை அடித்து வீழ்த்துவது வீரமல்ல, பொறுமை காக்கிறானே, அவன் கோபம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கி பொறுமை காக்கிறான் இல்லையா, அதுதான் உண்மையிலேயே வீரத்தனம், வீரம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் சபருங்கிறது வந்து இந்த சதமத்தில் உள்ள முதல் கட்டத்தில் முதல் நிலைமையில் அந்த ஆரம்ப நிலையிலேயே பொறுமை காக்க வேண்டும். சபருன் ஜமீல், பெருமா இந்த யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொறுமையை அல்லாஹ் வர்ணித்து சபருன் ஜமீல் என்று சொல்லுகின்றார். சில பேர் நினைக்கலாம், ஏன் யாக்கூப் நபி வந்து அதை ரியாக்ட் பண்ணலை, யாக்கூப் நபி வந்து அந்த மக்களை தண்டிக்கலை, யாக்கூப் நபி அவர்கள் கோபப்படலை, ஏன் பொறுமை காத்துட்டாங்க அப்படின்றத கேட்கலாம். அதுக்கு உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதல் ஒன்று, அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி உத்தரவிட்டிருக்கலாம், பொறுமை காக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கலாம், அல்லது யாக்கூப் நபி அவர்கள் அவர்களுடைய மக்களை சார்ந்து தான் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கால சூழ்நிலையில் அந்த கட்டத்தில் மக்களை சார்ந்து தான் வாழ்ந்தார்கள். இந்த 10 பேர் இருக்கிறாங்களே, இந்த 10 பேர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் அந்த 10 பேருடைய மனைவிகள், மக்கள்கள், பேரப்பிள்ளைகள், இப்படி பெரிய ஒரு குடும்பமே இருந்தது யாக்கூப் நபிக்கு. அந்த யாக்கூப் நபி அவர்கள் தள்ளாத வயதுடையவராக இருந்தார்கள், அவர்களுடைய எல்லா வேலைகளையும் இந்த மகன்கள் தான் பார்த்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது யாக்கூப் நபி அந்த இடத்தில் பொறுமை காப்பது தான் அல்லாஹ் அவர்களுக்கு சரியான வழியாகவும் இருந்தது, அதனால பொறுமை காத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னையும் யாக்கூப் நபி கடைசியில் சொன்னாங்க, அல்லாஹுல் முஸ்தான் அலா மா தஸ்பு, நீங்கள் சொல்றதிலிருந்து, நீங்கள் வர்ணிப்பதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலேயே நான் மீண்டும் அவனிடத்திலேயே நான் அல்லாஹுல் முஸ்தான் அவனிடத்திலே உதவி தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உதவி தேடுறது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அல்லாஹ்விடத்திலே நான் உதவி தேடுறேன், மற்ற யாரிடத்திலும் உதவி தேடவில்லை, அவன்தான் உதவி செய்யக்கூடியவன், உதவி செய்ய தகுதியை படைத்தவன், எனவே அவனிடத்திலே உதவி தேடுறேன் அப்படின்னு. நமக்கு வரக்கூடிய துயரங்களில் நம்ம உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேட வேண்டும். இந்த வார்த்தை ஃப்ரேஸ் அல்லாஹுல் முஸ்தஆன் என்ற ஃப்ரேஸ் இருக்கலையே, அந்த வாக்கியம், இதை நம்ம சொல்ல பழகிக்கணும். நமக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹுல் முஸ்தஆன் அப்படின்னு சொல்லணும். அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்விடத்திலேயே நாம் உதவி தேடக்கூடியவர்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்திலிருந்து இவ்வளவு நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். யாக்கூப் நபி அவருடைய பொறுமை, அதுபோல யாரிடத்தில் நாம் உதவி தேட வேண்டும் என்பது, அதுபோல இந்த வசனத்தின் வாயிலாக
பல நன்மைகள் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். பொறுமையை காக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாளர்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹுடைய பேரருளை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆகுவோமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. بحق سيدنا محمد وعلى آل محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.